அன்பு மாணவ செல்வங்களே இன்று நாம் பார்க்க போவது இயல் இரண்டு இலக்கணம் தொகை நிலை தொடர்கள் தொகை நிலை தொடர்கள் என்ற இலக்கணத்தில் முதலில் பார்ப்பது சொற்றொடர் சொற்றொடர் என்றால் என்ன சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும் எடுத்துக்காட்டாக நீர் பருகினான் வெண் சங்கு ஊதினான் நீர் என்பது தனிச்சொல் பருகினான் என்பது ஒரு தனிச்சொல் நீர் பருகினான் என்று இரண்டு சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவதால் இவை சொற்றொடர் என்று அழைக்கப்படுகின்றது தொடர் தொகைநிலைத் தொடர் என்றால் என்ன பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர்ச்சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி தொக்கி என்பது மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகை நிலை தொடர் என்று கூறுவர் தொகை என்றால் மறைதல் என்று பொருள் எடுத்துக்காட்டாக கரும்பு தின்றான் பார்த்தவுடனே உங்களுக்கு புரியும் கரும்பு தின்றான் என்பது என்ன பொருளில் வரும் கரும்பை தின்றான் மேற்கொண்ட தொடர் கரும்பை தின்றான் என்னும் பொருளை உணர்த்துகிறது இத்தொடரில் உள்ள இரண்டு சொற்களுக்கு நடுவில் ஐ என்னும் உருவு மறைந்து நின்று அப்பொருளை தருகிறது எனவே இது தொகை நிலை தொடர் எனப்படும் தொகை தொடர் ஆறு வகைப்படும் அவை வேற்றுமைத் தொகை வினைத்தொகை பண்புத்தொகை தொகை அன்மொழித் தொகை ஆகும் முதலில் வேற்றுமை தொகையை பார்க்கலாம் வேற்றுமை தொகை என்பது வேற்றுமை உருவுகள் ஐ ஆல் கு இன் அது கண் ஆகிய வேற்றுமை உருவுகள் மறைந்து நின்று இரண்டு சொற்களுக்கு இடையில் வந்து பொருள் தருமானால் அது வேற்றுமை தொகை எனப்படும் எடுத்துக்காட்டாக மதுரை சென்றார் இத்தொடர் மதுரைக்கு சென்றார் என விரிந்து நின்று பொருள் தருகிறது கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களுக்கு இடையில் கு எனும் நான்காம் வேற்றுமை உருவு இல்லை அது தொக்கி நின்று பொருளை தருகிறது இவ்வாறு ஒரு தொடரில் உருவுகளான ஐ ஆல் கு இன் அது கண் ஆகியவற்றில் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும் நிறம் வடிவம் சுவை அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர்ச்சலுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருப்புகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும் செங்காந்தல் செம்மையாகிய காந்தல் ஆகிய என்னும் உருவு மறைந்து வருகிறது தொட்டி வட்டமான தொட்டி இன்மொழி இனிமையான மொழி இரு பெயரட்டு பண்புத்தொகை சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உறுப்பு தொக்கி வருவது இரு பெயரட்டு தொகையாகும் மார்கழி திங்கள் மார்கழி என்பது மாதத்தின் பெயர் திங்கள் என்பது மாதம் சாறை பாம்பு சாறை என்பது வடிவம் சாறை சாறையாக கோடு கோடாக இருப்பது எதன் மேல் பாம்பின் மேல் சாறை பாம்பு திங்கள் பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி சாறை எனும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள் என்றும் சாறையாகிய பாம்பு என்றும் இரு பெயருட்டாக வந்துள்ளன உவமைத்தொகை உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருவு மறைந்து வருவது உவமைத்தொகை எனப்படும் எடுத்துக்காட்டாக மலர்கை மலர்கை என்பது மலர் போன்ற கை எனப்படும் மலர் உவமை கை உவமேயம் இடையே போன்ற என்னும் உவம உருவு மறைந்து வந்துள்ளது உம்மைத்தொகை இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் எனும் இடைச்சொல் மறைந்து வருவது தொகையாகும் இவை எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் எனும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் தாய் சேய் தாயும் சேயும் அன்மொழித் தொகை வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகை நிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகையாகும் எடுத்துக்காட்டாக சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு இசை வந்தார் இவற்றில் சிவப்பு சட்டை பேசினார் என்பது சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார் என்றும் முறுக்கு மீசை உடையவர் என்றும் தொகை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருளை தருகின்றன காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை ஆகும் காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை எனப்படுகிறது காலம் காட்டும் இடைநிலை இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் போன்றவற்றின் இடை இடைநிலைகள் பெயரச்ச விகுதியாக மறைந்து நிற்கும் எடுத்துக்காட்டாக வீசு தென்றல் கொள்களிறு வீசு கொள் என்பவை வினைப்பகுதிகள் இவை முறையே தென்றல் புனல் என்ற பெயர் சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரச்சங்கள் ஆயின மேலும் இவை வீசிய காற்று வீசுகின்ற காற்று வீசும் காற்று எனவும் கொன்ற களிறு கொள்கின்ற களிறு கொள்ளும் களிறு எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகின்றன காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயரச்சங்களை தொக்கி நிற்கின்றன வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே வினைத்தொகை அமையும் தொகைநிலை தொடர் ஆர்வகைப்படும் தொகை வினைத்தொகை அண்மொழித்தொகை உம்மைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை ஆகும் கற்றலில் பெற்று தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்